संध्या संध्या Hi, hello, my dear Dagaldi family. இதெல்லாம் எப்படி இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் வாக் எடுக்க போறோம். இன்னைக்கு செம்மையா வந்து ஃபன் பண்ண போறோம். ஏன்னா தீபாவளி பச்சாசி. எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஹாப்பி 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 தீபாவளி. அட்வான்ஸ் தீபாவளி. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் மணி யூஸ் பண்ணிரு. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாம் சந்தோஷம் ஹாப்பியா தீபாவளி கொண்டாடுங்க. நீ விஷ் பண்ணிரு. நான் சொல்லிட்டேன் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல் மை நான் குடுக்குறேன் கை குடுக்குறேன் அதுக்கு அட்வான்ஸ் 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 ஹாப்பி 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 தீபாவளி. சேஃபா கொண்டாடுங்க. பாத்து விடலாம் விடுங்க. கண்டிப்பா சேஃபா விடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வீடியோ எல்லாம் சின்ன பிள்ளை பாக்குறான்னு தெரியும் எனக்கு. கொஞ்சம் பாத்து சேஃபா விடுங்க. முக்கியமா ரொம்ப ரொம்ப சேஃபா விடுங்க. தீபாவளி கொண்டாட முக்கியம் எல்லாம் முக்கியம். நீங்க சேஃபா கொண்டாட ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா ஷாப்பிங் வ்ளாக் தான். ஏனா வந்து Dress எல்லாம் வந்து பர்சேஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். நீ பண்ணிட்டே நான் வந்து ஆன்லைன்ல வாங்கிருக்கேன். சோ அந்த மாதிரி நிறைய வாங்கிருக்கேன். சோ அம்மாக்கு அண்ணனுக்கு தான் மோஸ்ட்லி வாங்க போறோம். நாம கொஞ்சம் அப்படியே போனால நம்ம சும்மா வர மாட்டோம். அப்படியே ஆடிட அள்ளி போட்டு வந்திர வேண்டியதா. சரி கொண்டு வா. நான் வந்து கொஞ்சம் பாத்தீங்களா மக்களே பாத்தீங்களா இப்போ வந்து என்னன்னா வெளிய போனா பசர் வந்தாச்சு. ஆனா சும்மா கிரௌடா இருக்கு. கார் வச்சு கூட இடம் இல்லை. என்ன வைக்கிறது? ஃபர்ஸ்ட் டைம் கார் எடுத்துட்டு நாங்க வைக்க முடியல. ஃபுல்லா கிரௌடு தான். ஏன்னா இப்ப பாத்துக்கிட்டு தெரியும் பேக் சைட்லாம் ஃபுல்லா கிரௌடு தான் அதிகமா இருக்கு. இங்க வைக்க முடியல. அதனால அங்க வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப கிரௌடா இருந்துச்சு. இங்கேயும் எடுக்க முடியுமா தெரியல. ஏதோ அப்படி வீடு எடுத்துட்டு இருக்கோம். செம்ம கிரௌடா இருக்கு. பசார் வரும்போதுதான் தெரியுது தீபாவளி வந்துருச்சு அப்படின்றது. சமயம் சரியா வேற இருக்கு. வீடியோ பேச முடியாம இங்க வந்து பேச மாட்டா. நான் தான் ஃபுல்லா கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன். சரியா இருக்கு. அம்மா ஜாலியா இருக்காங்க. ஓகே, நாங்க எப்போதும் எடுக்கிற அந்த கடைக்கு வந்தாச்சு. எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மொத ஆளா நின்னுட்டு எடுக்கறத பாத்தீங்களா? இந்த Dress தான் என் ஃப்ரெண்ட் வாங்குச்சு. தம்பி அஞ்சு எடுத்துக்கிட்டா. அஞ்சு அம்மா வந்து வேணா வேணாம்னு சொல்லிட்டு சின்சியரா எடுத்துட்டு இருக்காங்க. அஞ்சு ஆறுன்ட்டு கணக்கு லிஸ்ட் ஓடிட்டே இருக்கு. போடுங்க போடுங்க அள்ளி போடுங்க 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 அள்ளி போடுங்க. அம்மாக்கு வந்து நிறைய கலெக்ஷன் புதுசா வந்திருக்கு. சோ பாத்துட்டு இருக்காங்க அம்மா. இந்த ஒரு கலர் தான் எங்க அம்மா கண்ணுக்கே தெரியும். இதேதான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு கலர் தான் எடுக்கிறாங்க. அந்த ஒரு கலர் தான் இந்த கலர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நைட்டியா? நான் வந்து இப்ப கடைக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது. இப்ப தங்கச்சியும் அம்மாவும் எடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் முடியல. இப்பவும் புரிஞ்சிருக்கோம். பசங்க டக்குனு எடுத்துருவோம். பட் பொண்ணுங்கன்னா இவ்வளவு டிலே பண்றாங்கன்னு பாருங்க. போதுமா? அம்மா இப்ப அம்மா வந்து இத்தனை கலர் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து கலர் எதுன்னு பிடிச்சிருக்குன்னா எல்லாம் பிடிச்சிருக்கு. அம்மாக்கு எல்லா கலர் எல்லாம் இருக்கும். ஏன்னா அம்மா கொஞ்சம் ஒயிட்டா இருப்பாங்க.
எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த கலரா இந்த கலரா இந்த கலரா இந்த கலரா இல்ல இந்த கலர் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் சந்தியா வந்து செலக்ட் பண்ணிருக்க போல சந்தியா எடுத்துர்க்கான் அத காட்டிக்கிட்டே இருக்கு மறுபடியும் சொல்லுடா சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லிட்டேன் சந்தியா எடுத்துர்க்கு சந்தியா சந்தியா இதுவும் நான் எடுத்தேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்க அம்மாக்கு இதெல்லாம் இந்த கலர் நல்லா இருக்கும் அப்படினு வலியா அம்மாக்கு எடுத்து முடிச்சாச்சு இப்ப இவளுக்கு போய் எடுக்கணும் அங்க அவன் எவ்வளவு நேரம் ஆக்க போறான்னு தெரியல காட்டு அம்மாக்கு ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு அம்மா வணக்கம்ரா ஹாப்பியா சூப்பர் எல்லா டிரஸ்ஸும் சம்மா வேணா வேணாம் சொல்லிட்டு எடுத்தாங்க பாத்தீங்களா எப்படி இருந்து உங்களுக்கு பிடிச்ச டிரஸ் எல்லாம் எடுத்ததலமே பாப்பா நல்லா இருந்துச்சு இவரே என்னன்னா பையன் செலக்ட் பண்ணல இதுதான் செலக்ட் பண்ணிச்சு காசு உங்களுக்கு தான் ஆனா செலக்ட் பண்ணிட்டு சந்தியா புரியல நான் சொல்லிருக்கேன் ஆன்சர்ட கால்டியா ஆமா ஆமா YouTube சேனல் ஆமா ஆமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரைட் கொஞ்சம் வெக்கமாயிருச்சு யாரும் பக்க கூடாது தான் வந்தோம் பட் பாத்துட்டாங்க பார்த்தாலே ஒரு மாதிரி ஷையா தான் இருக்கு பரவாயில்ல நம்ம நம்மளோட சண்டியா இருக்குடா இருக்குடா எல்லாம் இருக்குடா எப்படின்னா எல்லாம் ரொம்ப வேகமா செஞ்சுட்டு இருக்கானுங்க இல்ல நம்ம மிஸ்டர் டக்கால்டி யாருமே வந்து மிஸ்டர் டக்கால்டி ஃபேமிலி டக்கால்டி ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க போகும் போதெல்லாம் டக்கால்டி சூர்யா டக்கால்டி சண்டியாங்கிறாங்க அது கொஞ்சம் பரவாயில்ல பெருமையா இருக்கு கொஞ்சம் வெக்கமாவும் இருக்கு செய்யா இருக்கு உண்மையா வந்து நம்ம டக்கால்டி ஃபேமிலி எல்லாருமே இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரௌடா இருக்கு டக்கால்டி ஃபேமிலி எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கால்டி ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப உள்ள போயிடலாம் டிஸ்கார்ட் வந்து உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் நான் உள்ள வந்துட்டு இருக்கேன் சந்தியா 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 ஏய் சந்தியா நீ எங்கடா போச்சு இது சந்தியா பாத்தீங்களா மக்களே எங்கடா கூடயே வந்துச்சு ஆளே காணும் தேடிட்டு இருக்கேன் பஞ்சு முடியாங்க போச்சோம் கடுப்பு ஏற்றிட்டு இருக்காத பஜார் இவ்வளவு கும்பலா இருக்கு சரி பக்கத்திலே வந்துட்டு இருந்துச்சு ஆளை காணும் பாக்குறேன் பஞ்சு விடாங்க வாயில வருது உண்மையா சம்மக்கும் வருது நான் கிட்டத்தட்ட காணும் காணும் அப்படி தேடுறேன் பாத்தீங்கன்னா சைடுல நிக்குது ஒரு உள்ள ஒருத்தர் நிக்கிறாரு பஞ்சு முட்டாய் வாங்கி தின்னுட்டு இருக்கு இப்ப வந்து அண்ணன் முட்டாய் தான் முக்கியம் பஞ்சு முட்டாய் எல்லாம் வீட்டுக்கிட்ட விக்கிறது இல்ல இங்க இருக்கும் போதுதான் விக்கிறாங்க சோ அதுக்குள்ள அது ஓடிடுவாங்கல்ல அதனால நான் வேகமா ஓடி போய் வாங்குறேன் பாத்தீங்களா மக்களே அப்ப நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தேன் அதனால இல்ல நான் என்ன பண்ணேன் தெரியுமா சந்தியா நீ சந்தியா ஏய் சந்தியா சந்தியா ஏய் அப்படி தேடுறேன் கத்துறேன் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ற பதறிட்டேன் சொல்லிட்டே போயிருப்பேன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டோரி விளையாடிக்கல ஓடு ஸ்டோரி போறதுக்காக அவன் எடுத்து கிடந்தான் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போறா பார்த்த எங்க போட விட்டு அதுக்குள்ள அவன் ஆளை கண்ணு பதறிட்டு நடக்கு நானு அங்க பார்த்தா இது தின்னுகிட்டு இருக்கு முக்கியம் இல்லையா முக்கியம் இல்ல அடி பாவி அப்ப வந்து பஞ்சு முடியா முக்கியம் அண்ணன் முக்கியம் இல்ல அண்ணனுக்கு டிரெஸ் முக்கியம் இல்ல அண்ணனுக்கு இதை வாங்குறது முக்கியம் இல்ல உனக்கு திங்கிறது முக்கியம் உனக்கு எடுத்துட்ட எனக்கு எடுக்கலையே இங்க கொஞ்சம் குருடி எனக்கு கொஞ்சம் பிராடு அடி பாவி வாங்க போய் டிரெஸ் எடுக்கலாம் எப்பா இப்பதான் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கு என்னடா காணும் போட்டு பதறிட்டேன் ஏன்னா இவ்வளவு கிரௌட் இருக்கா சோ கிரௌட்ல வந்து உன தூக்க மாட்டாங்க என்ன பயமா இருக்குல்ல ஏன்னா இவ்வளவு இல்ல அப்படின்னு சொல்ல வரல இல்ல கைஸ் அப்படி இல்ல இப்ப இவ்வளவு கிரௌட் இருக்கு இருந்தாலும் பயமா இருக்குமா இல்ல டக்குனு காணும்னா அதான் பதறிட்டேன் இல்ல ஒண்ணு போது நான் சொல்லிட்டு போனோமா இல்லையா அது சொல்ல விட மாட்டேங்குது பக்கத்துல நின்னா சந்து மாருக்கு டக்கு நீ பாட்டுக்கு போற நீ வாங்க போற சொல்லிட்டு போனா என்ன இது கோபமே அப்படிதான் கடுமையா வருது சாங்க சரி நீ கோபப்படக்கூடாது 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 இன்னும் ஒரு கண்ட்ரோல் இருக்கேன் சாங்க அடுத்ததுக்கு போலாம் இனிமே எங்க போனா சொல்லிட்டு போச்சு என்கிட்ட பதறது முன்ன எனக்கு ஒரு மாதிரி ஐயா இவ சொல்லியா அடிச்சு மண்டி உடைச்சிருக்கேன் போட்டு நல்லா போடு அப்ப அம்மா அடி அம்மாட ஒரு அடி வாங்கிருச்சு இல்ல சொல்லிட்டு போலாம் இது பாட்டு டக்குன்னு போகுது என்ன யாருக்கு என்ன பேசுறது
சொல்லாதீங்க அப்ப நம்ம தேஞ்சது அதுக்கு ஒண்ணுமே ஒரு சீரியஸா இல்லமா ஓகே गाइस இது அப்படி தான் அது வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போலாம் எடுத்துட்டு இருக்கான் எடுப்பான் பாருங்க எவ்வளவு நேரம்னு மாடல் மாதிரி வெச்சிருக்கான் பட் ஒயிட் கலர்ல இருக்கு நல்லா இருக்கு அது என்ன கலர்னு சொல்லுங்க ஆ நல்லா இருக்கு நீ சமையா இருக்கு கலர் காந்துச்சு அந்த ரெண்டு கலர் இதெல்லாம் சரி ஓகே ஓகே இதா வந்து சூர்யா செலக்ட் பண்ணிருக்க 3 Dress இங்க பாருங்க இது எடுத்துர்க்கேன் 1 2 அப்புறம் 3 இந்த 3 எடுத்துர்க்கேன் சந்தியா வந்து எக்கச்சக்கம் அத கணக்குல ஏய் அடிச்சிரண்டா டேய் गाइस இப்போ வந்து எனக்கு டிரஸ் எடுத்து முடிச்சாச்சு நீங்க பாத்துるீங்க அந்த மூணு ஷர்ட் எடுத்துர்க்கேன் இன்னும் வேற ஒரு ஷர்ட் எடுக்கணும் பிளஸ் வேஸ்டிலாம் எடுக்கணும் பட் அத வந்து இன்னொரு நாள் எடுக்கணும் இப்போதைக்கு வந்து மூணு எடுத்துர்க்கேன் இப்போதைக்கு போதும் மறுபடிய வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு மறுபடிய வருவேன் அப்ப வந்து மீதி எடுக்கணும் புடிச்சு நினைக்கிறேன் பாத்துるீங்க மூணு ஷர்ட் எப்படி இருக்கு நான் கமெண்ட் பண்ணுங்க மூணு ஷர்ட் உங்களுக்கு என்ன ஷர்ட் பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு மூணுமே பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அலஞ்சி அலஞ்சி நான் இவ்ளோ டயர்ட் ஆயிட்டேன் மூணுமே வந்து இல்ல மூணுமே வந்து நான் யூஸ் பண்ணல மூணே அம்மா யூஸ் பண்ணாங்க எல்லாம் அலஞ்சி மூணு ஷர்ட்டேமே कत् இதே இப்ப வந்து செயின் நெக்லஸ்ல வாங்கிட்டு இருக்கு இல்ல இல்ல அப்படி தெரியும் கலர் இருக்கு எது ஏ நல்லா 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 இருக்கு நீ பாக்குற அப்படி பார்வ கொஞ்சம் வெல்ட் மாதிரி இருக்கு நல்லா ஒத்து பாரு தெரியும் தெரி இப்ப பாரு மக்களே நீங்களே செண்டி எவ்வளவு எடுக்கும் அப்படினு டேமேஜ் பண்ணி கம்பல்சரி இது எடுத்துக்கலாமா எல்லாமே நல்லா இருக்கு சண்டே இப்ப வந்து ரோட் கடைல எடுத்துட்டு இருக்கு அம்மா இந்த மாதிரி ஐட்டமா ரோட் கடைல எடுத்தா தான் நல்லா இருக்கும் நிறைய கலெக்ஷன் இருக்கு முக்கியமா அதுக்கு அது உண்மையா மாடல் 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 இங்க தான் இருக்கு என்னடி நம்ம என்னதா வெளிய பெரிய கடை எடுத்தாலும் இந்த ரோட் கடைக்கு போறதா நிறைய மாடல்ஸ் இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் சோ அந்தியா வந்து என்னதா அங்க எடுத்தாலும் படிங்க பேருக்கு இங்க ஒண்ணா எடுத்துட்டு போயிரோம் அப்புறம் அதுக்கு ஆசை அடங்கும் சந்தியா பேர் மெசேஜ் சந்தியா வேற மெசேஜியா இதா வந்து செலக்ட் பண்ண தோடலாம் ரொம்ப வந்து வளைய மாதிரி தோடலாம் நிறைய மாடல்ஸ் புதுசு புதுசா வந்திருக்குது அத வாங்கி இருக்கேன் போதுமா வா அம்மாக்கு இவன் வாங்கி இருக்கான் ஸ்டெட் தான் அது என்னது பாத்தீங்களா அது எனக்குடி அதான் உன்னோட தான் அம்மாக்கு பாருங்க என் Dress மாதிரியே இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இப்படி உங்க மாட்ட எல்லாம் கிடைக்குது இந்த மாதிரி ரோட் கடையில் இருக்கணும் அப்பதான் கிடைக்கும் ஓ இது தான் இங்க எடுக்கறியா இப்போதான் புரியுது மக்களே 12 ரூபா கடை இந்த மாதிரி லோக்கல் கடையில் தான் எல்லாமே இருக்குங்க இவ்ளோ மாடல் இருக்கு நல்லா இருக்குல கை சந்தியா வந்து எப்பவுமே இந்த மாதிரி லோக்கல்ல எடுக்கும் மோஸ்ட்லி அப்பதான் வந்து அதுக்கான கலெக்ஷன் கிடைக்கும் போல இப்போதான் புரியுது ஏன் இங்க வருதுனே இதான் பிளானிங்கா அதாவது பத்திர கடைக்கு வந்தா நிறையவும் எடுக்கலாம் கம்மியாவும் வரும் நமக்கு டிஃபரண்டாவும் வரும் சோ நீங்களும் அந்த மாதிரி எடுங்க ரோட் கடைன்னு சொல்லி எடுக்காமலாம் இருக்காதீங்க அங்க தான் குவாலிட்டியும் இருக்கு நல்லாவும் இருக்கு சரியா இதான் உன் ரகசியமா எஸ் தொழில் ரகசியம் டேய் என்னடி பண்ற உடல
அது பேர் என்ன அது பேர் என்னமா நல்ல வடிகட்டி ஆ வடிகட்டி வடிகட்டி ஐயோ கம்மண்ட கழுவு தப்புறாங்க வடிகட்டி கூட தெரியாம இருக்குமே அது வந்து பெருசா இருக்குடா கூட எடுத்து பெரிய வடிகட்டி பெரிய வடிகட்டி இப்ப நாங்க பாருங்க இந்த பெரிய வடிகட்டிலாம் வாங்குறோம் இது வாங்குறேன் எங்க போனாலும் வீட்டுக்கு என்ன தேவை வச்சு வாங்குறேன் பாத்தீங்களா எங்க அம்மா இது வாங்குறாங்க சின்னவண்டா இருக்கா இந்த மாதிரி இது பேர் என்ன मर चिन्न मर वांगा चिन्नोंडा अलग वाय उड़च உனக்கு மெயின்னு சொல்ல ஐஸ் வாங்குறதுக்கு 18 ரூபாய் ஐஸ்கிரீம் 10 ரூபாய் ஐஸ்கிரீம் வந்து இந்த சம்ம டேஸ்டா இருக்கு அப்படினா சரி சாப்பிடுறது சாப்பிடல நாங்க போய் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் கரெக்ட்டா கிளம்பிட்டோம் அம்மாக்கு வந்து டயர்டா இருக்கதனால டீ வேணும் கேட்டிட்டேன் ஓகே சூர்யா வந்து காபி நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்டா சாப்பிட்டாலுமே கடைசில காபி குடிக்கணும் இல்ல நான் குடிக்க விட முக்கியம் அம்மா குடிக்கணும் டயர்டா இருக்காங்க நான் காலையில வச்சு குடிக்கிறேன் ரெண்டே நிமிஷம் மாதிரி பத்தி குடிச்சா போதும் ஆ கேஸ் என்னடா நான் குடிக்கல சந்தியா வந்து எங்க விட்டு சாப்பிட்டு ஐஸ்கிரீம் ஐஸ் தின்றிருக்கு பிரியாணி தின்றிருக்கு இவ்வளவு தின்றிருக்கு இவன் மோந்து பார்த்தான் சாப்பிட்ட பிரியாணி சொன்னா காபி குடிக்கலல தான் குடிக்க போறேன் நைஸ் தண்ணி இல்ல சாப்பிடு தான் காபி எல்லா புள்ளங்களுக்கு தான காபி எல்லாம் காபி தீபாவளி குடிக்கும் ஜாக்கிரதையா பத்திரமா அம்மா என்ன பக்கத்துல இருக்கீங்க குழந்தைகளை பார்த்து பத்திரமா கவனம் பாருங்க புது ட்ரெஸ்ல போட்டு ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா இருங்க ஆஹா ஓ வாயில வருது உண்மையா என்னன்னா இல்ல இவளாரன் கார் ஓடிட்டு வந்தேன் ராத்திரில சம்ம காமெடி நேரா நடந்துச்சு பேசிட்டே வந்தேன் என்ன பண்ணது நீயே சொல்லுவா இல்ல தப்ப நீயே ஒத்துக்க அது நான் பண்ணலப்பா எனக்கு தெரியல நான் வந்து அது என்ன பண்ணிட்டேன் ஆன் பண்ண மறந்து கொன்று வண்டி ஒண்ணே கொன்று அந்த ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டாங்க அது கேட்டினா இந்த ஃப்ராட் வந்து ரெக்கார்ட் போட்டேனா அழுத்தல 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 அட்வான்ஸ் 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 ஹாப்பி தீபாவளி சேஃபா உங்கன வெடில பாத்து வெடிங்க பாக்குற சின்ன பசங்க எல்லாம் பாத்து 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 கேர்ஃபுல்லா வெடிங்க கேஸ் பை 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 ஹாப்பியா இருங்க